கோவிட்-19 கட்டுப்படுத்த ஊரடங்கு மட்டுமே தீர்வல்ல என்று மருத்துவ நிபுணர் குழு அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள தோடா மாவட்டம் பயங்கரவாதிகள் இல்லாத மாவட்டமாக மாறியுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் டிஜிபி தில்பாக் சிங் அறிவிப்பு. கராச்சியில் உள்ள பங்குச்சந்தை அலுவலகத்தில் பயங்கர தாக்குதல், 4 தீவிரவாதிகள் உட்பட 6 பேர் பலி. ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முடிவு செய்ய மருத்துவ நிபுணர் குழுவினருடன் முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை. மதுரை கோவிட்-19 அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த 14 பேர் சோதனை முடிவு வருவதற்கு முன்பே உயிரிழப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லோட்டஸ் நியூஸ். உண்மை மலரட்டும்.